வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லி அதை கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் தான் ஜீரோக்கு வரும்னு அது ஒரு அருமையான ஒரு வின்னிங் நம்ம எதிர்பார்த்தால் அதான் நினைச்சிங்களே ஜீரோவுக்கு ரெண்டு தான் வைப்பாங்க அது நல்லாவே தெரியும் அதை தான் நம்ம கொடுத்தாங்களே தவிர இல்லை அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சு தான் வைப்பாங்க அதுவும் நல்லாவே தெரியும் அதை தான் நமக்கு கொடுத்தோம் நேற்று இன்றைக்கி காலையில் சொல்லும் போதே எங்கள் ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் தாங்க வருது அது ரொம்ப முக்கியமான நம்பருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எப்படிங்க ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிருக்கலாம் கண்டிப்பாக நம்ம கடையில் தான் சொன்னோம் கண்டிப்பாக ஜீரோவுக்கு ரெண்டு தாங்க ரொம்ப ரொம்ப பாசிபிளான இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரே ஒரு வாட்டி ரேராக தான் கொடுத்துருக்காங்க அதே ரேராக நம்பர் தான் இன்னைக்கு நமக்கு திரும்ப திரும்ப காமிக்குது அதுதான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் ஒரு ஜீரோ அதான் சொன்னோம் காலையில் என்ன சொன்னால் ஒரு ஜீரோவுக்கு ஒரு அஞ்சு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ரெண்டு தான் கண்டிப்பாக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நம்ம காலையில் சொன்னோம் அதே மாதிரி தான் அடிச்சுக்கிறாங்க மாற்றில அடிக்கவே இல்லை நம்ம என்ன சொன்னோம்னா பாருங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு அஞ்சு ஒரு ஜீரோவுக்கு இது அப்படியே ஆக்சுவலாக பவரில் கூட வரலாம்னு எதிர்பார்த்த நம்ம அதே மாதிரி தான் தான் வந்திருக்கு வேறு ஒன்றுமே இல்லை எல்லா பக்கமும் அந்த நம்பர் தான் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கொடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்க இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மெத்தடில் தான் வர போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது அதனால் தான் இதை கொடுத்துருக்கோம் தவிர அதனால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மார்க் பண்ணும்போது கூட ரெண்டாம் நம்பர் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்க அஞ்சா நம்பர் மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லைனா டுஸ்ட் அடிச்ச நம்பரு எட்டாம் நம்பர் நம்பரை தான் தான் நம்ம கணக்கு எட்டாம் நம்பரை விட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுலேயும் வந்துச்சு நமக்கு இப்படி கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் நான் இப்படி தான் காலையில் சொல்லும் என்ன என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு அஞ்சாம் நம்பரும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ரெண்டாம் நம்பரும் கண்டிப்பாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைச்சோன்னா இதோடைய இதோட நம்பர் அப்படியே பவரில் வரும் பாருங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஜீரோ மூணு ஏழு இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்க முடியாது ஜீரோ மூணு ஏழு அந்த ஜீரோ மூணு ஏழுக்கு அப்படியே நம்ம என்ன கணக்கு வருதுன்னா ஜீரோவுக்கு அஞ்சு வரும் அதே மூணுக்கு எட்டு ஏழுக்கு ரெண்டு அதாவது நம்ம ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த நம்பரை தான் நம்ம எந்த அளவுக்கு அழகாக கெஸ் பண்ணியிருக்கோங்கிறது நீங்களே பாருங்கள் நம்ம தெளிவாக கெஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி தான் ஆடலுக்கான வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த நம்பர் மாறி வந்திருக்கான கட்டாயமாக மாறி வரல அதே நம்பர் தான் அப்படியே உங்களுக்கு டோட்டலாகவே வந்து விழுந்துருக்கு என்ன காரணம்னா இந்த மாதம் பூராவே நம்ம சொல்லியிருந்தோம் ஜீரோவுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பரு அதுதான் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் தான் அங்கே செட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் வந்துச்சே தவிர வேறு எதுவும் இல்லை அதனால தான் ஒரு ஜீரோ சீபோர்டு ரெண்டாம் நம்பருக்கு நம்ம ஜீரோவாக மார்க்க ரெண்டாவது ரெண்டாம் நம்பரை மார்க் பண்ணி காமிச்சா கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் இருக்குதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு விண்டிங் வந்துருக்க தவிர மாற்றி வரவே இல்லை நம்ம அதனால தான் திரும்ப திரும்ப இதெல்லாம் கிரிக்கி வச்சுக்கணும் அப்படிங்களா இந்த மாதிரி மெத்தடில் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக குறி குறிப்பாக சொல்லியிருந்த அந்த மாதிரி நம்பர்கள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தவங்களுக்கு ஒரே கணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்தால் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்தால் ஒன்பதாம் நம்பர் வரும்னு கேட்டால் அஞ்சாம் நம்பர் தாங்க சரியா இந்த ரெண்டு நம்பர் ஆனால் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் எப்பயுமே ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் வைக்குவாங்க சீ போர்டுக்கான வாய்ப்பாக இருக்கலாங்க நாளைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நமக்கு சி போர்டு தான் ரெண்டாம் நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதனால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பரு இதை எல்லாத்தையும் வச்சு வச்சு கொடுத்துருப்போம் ரெண்டாம் நம்பரு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறது அதனால தான் இங்கே ரெண்டாம் நம்பர் நம்ம எழுதி வச்சுக்கிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் குறிப்பாக பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரு அழகாக வந்து விழுந்துருக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அதே தான் இங்கே ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் நம்ம கொடுத்தோம் இங்கேயும் வந்து இந்த மாதிரி மத்தரில் வரைக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் உங்களுக்கு அதை 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 பேஸ் பண்ணி நம்ம எழுதி வச்சுருந்தோம் அதுதான் வந்து ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரா முடிகிறப்பையும் இந்த மாதிரி மண் வின்னிங் நம்பருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியே தான் கொடுக்குறோம் அது மாதிரி தான் வருது நம்ம கொடுத்த நம்பர் என்ன எட்டாம் நம்பர் வந்துருச்சு அந்த நம்பர் அவ்வளோதான் இதே தான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க டேரெக்டாக அப்படி வருது அதே தான் அந்த நம்பரை நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கிறோம் பாருங்க நீங்கள் என்ன பாருங்கள் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோமா அதே மாதிரி ஜீரோ கொடுத்துருக்கோமா ஏழாம் நம்பர் அந்த மூணையும் எடுத்து தான் இங்கே கீழே எழுதிக்கிற பாருங்க ஜீரோ மூணு ஏழு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதோடய பவர் நம்பர் அப்படியே கூட தூக்கி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது கொடுத்தோம் அதையே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறான் இந்த அப் இதை கொடுத்து கூட நம்ம கீழே என்ன சொல்லியிருக்கிறோம் ஒரு ஜீரோக்கு ஒரு மூணு ஒரு ஜி ஒரு மூணாம் நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பர் ஒரு ஜீரோக்கு இதுதான் இந்த கணக்கு தான் நம்ம கொடுத்தோம் அதனால தான் ரெண்டாம் நம்பரை நம்ம மார்க் பண்ணி மார்க் பண்ணி காமிக்கிற காரணம் என்ன ரெண்டாம் நம்பருக்கான அஞ்சாம் நம்பர் மார்க் பண்ணியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் மார்க் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக இது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது நான் எதிரியாக தான் எதிர்பார்த்தேன் எட்டாம் எட்டுக்கு மூணு கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கன்னு எதிர்த்தியாக தான் எதிர்பார்த்தேன் பட் அதுவே காமனாக நடந்துருச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏன் காரணம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தோம் பாருங்க இங்கே பாருங்க நானூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருந்தாங்க இந்த இந்த கணக்கு வச்சு பார்த்தாலுமே நமக்கு கண்டிப்பாக ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆயிருந்தாங்க ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ஒரு அருமையான இல்லைங்க நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே உங்களுக்கு எல்லா பக்கமும் அதான் கொடுத்துருந்தேன் நான் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கலங்க நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா பக்கமும் அதை மாதிரி பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஒரு நல்ல இல்லைங்க தான் அதனால் தான் நம்ம இங்கேயும் மார்க் பண்ணியிருந்தோம் அங்கேயும் மார்க் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதத்தில் ரெண்டு நாள் தான் இருக்குது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாமா இருந்தாலும் தோணுது ஏன்னா கார்மனிய ப்ளஸ் சாதாரண நாளிலே சும்மா மாட்டாங்க ஏன்னால் ஏற்கனவே நமக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க அந்த ஒரு நம்பர் நம்ம பார்த்துக்கலாம் கார்பனியா ப்ளஸில் மாதிரி முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிற ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுவும் கார்வனிய ப்ளஸ் தான் அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்ம இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதுவும் காரோனியா ப்ளஸ் தான் அதுக்கும் முதல் அடிக்கப்பட்ட நம்பர் தான் மாறி வந்திருக்கு அதாவது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு எடுத்துருக்காங்க சரிங்களா மற்றபடி இந்த மூணு டிராவும் நமக்கு உங்களுக்கு அதிகமாக டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டுமே கிடையாது இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பரும் கொஞ்சம் டபுள்ஸில் தான் வந்துச்சு மறுபடியும் நமக்கு டபுள்ஸ் தான் வந்துச்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற டபுள்ஸ் நம்பர் வந்துச்சு அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் நாளைக்கும் கடவுளை வேண்டிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து காரோனியா ப்ளஸுங்கும் போது தான் நம்ம கொஞ்சம் டபுள்ஸ் வந்துருமோ என்னாச்சும் மாற்றி வச்சுருவாங்களோ ஏன்னா உங்களை ட்ரா நம்பரே எடுத்து வைக்கிறாங்க இதுக்கு மேலே ட்ரா நம்பர் டபுள்ஸ் இல்லை ஏன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது ஏற்கனவே வச்சாச்சுங்க இந்த முந்நூற்றி ஐ அந்த முந்நூற்றி முப்பத்தஞ்சு தான் இங்கே ஐநூற்றி முப்பத்தஞ்சா முப்பத்தி மூணாக மாற்றி கொடுத்துட்டாங்க போன வாரத்தில் சரிங்க இதுக்கு மேலே டபுள்ஸ் நம்பர் வைக்கிறதுக்கு வேறு எந்த ட்ரா நம்பரும் இல்லை சரிங்களா அதனால் பார்ப்போம் என்ன மாதிரி நம்பர்கள் டபுள்ஸ் வருது சிங்கிள்ஸ்லாம் என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடறக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய கணக்கு பிரகாரம் நான் என்ன நினைக்கிறேன் சிங்கிள்ஸில் ஆடினாங்கன்னா ஐநூற்றி ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஆர்டர்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் திரும்ப ரெண்டு அடிப்பாங்க ஆறாம் நம்பர் அடிப்பாங்க அஞ்சாம் நம்பர் அடிப்பாங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது அதாவது மூணு ஆறு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது பரவாயில்ல உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஓ ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு இல்லையா இங்கேயும் எழுதிக்கலாம் நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி முப்பத்தி மூணு அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம் இது இந்த கணக்கு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரா நம்பர் என்ன வருது நானூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி ஆறு இதில் நம்ம சேர்த்து தான் நம்ம கொடுக்க போகிறோம் நாளைக்கு இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் வின்னிங் வரும் இன்றைக்கே நம்ம கொடுத்த நம்பர் இன்றைக்கி நம்ம பேஸ் பண்ண நம்பரே ஒரு அளவுக்கு நமக்கு வின்னிங் வந்துச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு பதிலாக நமக்கு ஏழாம் நம்பருக்கு பதிலாக ரெண்டாம் நம்பர் அதனால தான் நம்ம ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகுங்கிறது நமக்கு அழகே சொல்லியிருந்தோம் அது ஒரு அருமையான வின்னிங் தான் அந்த வகையில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இப்படி இந்த கிராஸ் எழுதிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வர அப்படிங்கிறத பார்ப்போம் ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எதனால் அங்கே மூணாம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அஞ்சுக்கு மூணு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது அப்படிங்க நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கான மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படி இல்லைனா ஏழு ஏழாம் நம்பர் கொடுப்பாங்க ஏழாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் மூணு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ஏ போர்டுக்கான வாய்ப்பாக இருக்கலாம் ஏ போர்டு ஏழு அல்லது மூணு அப்படிங்கிற நம்பர் ஏழு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி எண்பதுன்னு வரலாம் இல்லை ஏழ்நூற்றி எண்பது அப்படிங்கிற மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது ஏ போர்டு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுங்க உங்கள் கணக்கில் அந்த மா நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஏழை நம்பர் பேஸ் பண்ணி வேறு எந்த நம்பருமே இல்லை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்த மாதத்தில் கை வைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கை வைக்க மாட்டாங்க இந்த மாதத்துலேயே தான் காரோனிய ப்ளஸில் இந்த மாதத்தில் என்ன ட்ரா நம்பர் இருக்குது அதுதான் ஆடிட்டு வராங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் ட்ரா நம்பர் இல்லை அவ்வளோதான் இந்த முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதே ஏற்கனவே வச்சாச்சு சரிங்களா மூணு மூணு அஞ்சு அப்படிங்கிறத அஞ்சு மூணு 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 ஏற்கனவே போன வாரத்தில் விட்டாங்க நமக்கு சரிங்களா அதனால் நீங்கள் எடுத்து ஆர்டராக இல்லை அதனால் ஏழாம் நம்பர் எடுத்தோம் அப்படி ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பழைய நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கடன் வாங்கி மூணு மூணு நம்பர் ஆர்டர் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம கணக்கில் அந்த மாதிரி தான் ஆடுறாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குங்க மாதிரி காமிக்குது அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எதனால் ஆறாம் நம்பர்னா எட்டுக்கு ஆறு தான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு எப்படி நம்ம நச்சுன்னு சொன்னோம் ஜீரோவுக்கு ரெண்டு தான் வரும் நம்ம எப்படி நச்சுன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னா அதுக்கான நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி எட்டாம் நம்பருக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆற இந்த நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பராக இருக்குது அது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் பீபோர்டில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க கணக்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஏன்னா எட்டுக்கு ஒன்பதுங்கிறதுலாம் ரொம்ப சாத்தியமான நம்பர் தான் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வரும் அது நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் வருது அப்படின்னா எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அதை பற்றினா உங்களுக்கு நாளுக்கு மூணு வருது இல்லையா அப்போ நாளுக்கு மூணுனா ஒரு நாலுடைய பவர் ஒன்பது மூணுடைய பவர் எட்டு அப்போ எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாதம் கணக்கு பிரகாரமே ஏன்னால் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி ஒரே மாதிரியான பட்டன் தான் ஆவரேஜ் பண்ணி ஆடிட்டுருக்காங்க கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சீபோர்டில் எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எதனால் நாலாம் நம்பர்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு ஜீரோ எண்பத்தி நாலுன்னு கொடுப்பாங்க ஏற்கனவே ஜீரோ எண்பத்தி நாலு தான் இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூத்தி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி நாலுங்கிற நம்பர் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா நாலு எட்டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க இல்லையா இதே நம்பரை கொஞ்சம் மே மேட்ச் பண்ணி கொடுக்கறக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்னோடய கணக்கில் அந்த மாதிரி தான் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கணக்கு வந்துச்சு அப்படின்னா நாலாம் நம்பர் வருது பாருங்கள் பாருங்க சீபோல் ஏன்னா ரெண்டுக்கு நாலு அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டுக்கு நாள் தான் ஆடிந்தாங்க ரெண்டுக்கு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் ஒரு நம்பர் வரும் அதை தான் நம்ம கொடுக்குறோம் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் அது வரும் அது என்ன மாறி வரா அது எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்ச தான் கொடுக்குறோம் தவிர சும்மா ரேண்டாக நம்ம இப்போ நீங்கள் நீங்கள் நினைக்கிற பாருங்க ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு அஞ்சா நம்பர் கொடுத்தோன்னா இந்த ஜீரோவுக்கு ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் இதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்கலாம் இல்லை வேற ஏதாவது நம்பர் கொடுக்கலாம் ஏன் கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஜீரோவுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ சாத்தியமாக இருக்கும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப சாத்தியமான நம்பர் தான் அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோமே தவிர ஒரு நம்பருக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஏற்கனவே வந்த பேட்டர்னை பார்க்கணும் பார்த்தோம்னா நமக்கு ஜீரோக்கு ஏழு வருதா அப்போ ஜீரோக்கு ஏழு மட்டுமா வரும் அப்படிங்கிற நினச்சா கண்டிப்பாக வராது ஜீரோவுடைய பவர் இ ரெண்டாம் நம்பர் அது போக நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்ததுனால ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அது மட்டுமே கிடையாது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு நாளில் பெண்டிங் நம்பரு அந்த பதினேழு நாள பெண்டிங் நம்பரை எடுத்து ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்தோமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது வந்து பெரிய நம்ம நம்ம இதெல்லாம் கிடையாது பாக்கிற ஒரு நம்பர் வருது இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வருதுனா இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து கெஸ்டிங்கில் புளியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அஞ்சா நம்பர் வந்துச்சுன்னா ஜீரோ வந்துச்சுன்னா இந்த மாதம் புறம அதிகம் அஞ்சா நம்பர் தான் வந்துச்சு ஏதாவது ஒன்றும் நம்பர் வரல இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருந்துச்சு அந்த நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுனால ஜீரோவுக்கு ஏழு மட்டுமே வராது ஜீரோவுக்கு ரெண்டும் வரும் அது போக நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஜீரோவுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது அது போக நான் என்ன நினச்சுன்னா சும்மா எதார்த்தமாக எட்டாம் நம்பர் கூட மூணுக்கு வைக்கலாம் மூணுக்கு எட்டுங்கிற ஒரு ப்ளே பண்ணலாம்னு எதிர்பார்த்தால் நம்ம அதே மாதிரி வச்சுட்டாங்க ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு நம்ம தான் பண்ணோம் பட் இதுக்கு நமக்கு நாலா நம்பருக்கு இங்கே வந்து அந்த நம்பர் திரும்ப ரிட்டன் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கொடுத்தோம் எட்டாம் நம்பர் வந்து வேணும் நம்ம வந்து இது கணக்கால்குலேஷனில் வருது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல ஜஸ்ட் இப்படி கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாச கடைசி இப்படி கூட வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் நான் அப்படியே தான் பண்ணியிருக்காங்க தவிர வேறு எதுவும் மாற்றி பண்ணல அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஆல் போர்டில் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க கண்டிப்பாக நாளைக்கு ஏ வரைக்கும் மூணு ஏழு பி போர்டு ஆறு ஒன்பது சி போர்டு நாலு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்கற ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்பருக்குள்ளே உங்கள் கணக்கு கடை வரலாம் ஏ போட மூணு ஏழுங்க சிபோட பீபோட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பது சிபோடை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அது போக ஆள் போடலை அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது போக நாளைக்கு வந்து இந்த கண்டிப்பாக இவனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த காரூனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும் அப்படி போகுதுன்னா இந்த ட்ரா நம்பரை கொஞ்சம் டச் பண்ணுவாங்க அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா மூணாம் நம்பர் முன்னூற்றி ஐநூற்றி முப்பத்தி மூணு அதை கொஞ்சம் டச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுனாங்கன்னா கட்டாயமாக மூணு ஆறு ஏழு நாலுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் வேறு எந்த நம்பரும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வின்னிங் நமக்கு நாளைக்கு இருக்குது வேறு எந்த மாற்றுக்கிறதுல இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் அருமையான ஒரு வின்னிங்கு ஏபிசி ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்